Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This is 11th standard mathematics volume 1 chapter 3 trigonometry. Today now going to start with new content. Content number is 3.5 trigonometric identities. Okay, so adla compound angles paakporam. Okay, so some formulas. Okay, first one is compound angles. So compound angles naga 2 angles vandu comment pannirukom. So very important formula. First is sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. Next sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. Rendu sin formula plus and minus formula. Okay, so sin la plus undaga plus minus and minus. Okay, next adhe mari cos a plus b cos a minus b பார்க்க போறீங்க. cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. இப்போ sin ல வந்து plus இருந்தா plus minus னா minus ஆனாங்க அப்படியே ஆப்போசிட்டா வரும் பாருங்க. cos ல cos a plus b னா cos a cos b minus sin a sin b. next cos a minus b equal to cos a cos b plus sin a sin b. ஓகேங்களா? சோ cos ல plus னா minus பண்ணா minus னா plus பண்ணா sin ல plus னா plus னா மைனஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அந்த 4 ஃபார்முலாஸ் இது காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் டேன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ பிளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. நெக்ஸ்ட் டேன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ மைனஸ் டேன் பி பை 1 பிளஸ் டேன் ஏ டேன் பி. இந்த ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸிஸ்ல யூஸ் பண்ணுவோம். எக்ஸிஸ் நம்பர் 3.4 யூஸ் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 க்வெஸ்சன் நம்பர் 1. இஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 15/17 அண்ட் காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13 கமா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5/2 கமா 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 5/2 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் நோமினேட்டர் சைன் எக்ஸ் பிளஸ் ஒய், செகண்ட் நோமினேட்டர் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், தேர்ட் நோமினேட்டர் டேன் எக்ஸ் பிளஸ் ஒய். ஒரு வேல்யூஸ் ஃபைன் பண்ண சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸியான சம்மு. ஸோ இன்டர்வல்ஸ்னா கொடுத்துறான் பாருங்க, 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5/2, 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 5/2 கொடுத்துறான். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ஓகேங்களா? ஜீரோக்கு 5/2 பிட்வீன்லாக்கா அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் தான் லை ஆகுது. ஓகேங்களா? எதுவும் எக்ஸ் அண்ட் ஒய்யும். ஸோ அதனால் ஆல் த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருதா, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 15/17 கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ 1 தெரியும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணுனாக்கா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ காஸ் தீட்டா வேணா என்ன பண்ணி ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ சைன் எக்ஸ் தெரியுது நம்மளுக்கு, காஸ் எக்ஸ் வேணும். அப்போ அதனால் காஸ் எக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு 15/17. ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ்னாக்கா 15/17 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 15 ஸ்கொயர்னாக்கா 225, 17 ஸ்கொயர் பண்ணா 289. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 289 மைனஸ் 225 பை 289. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64/289. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னாக்கா நியூமரேட்டர் ரூட் இருந்தால் 8 ஆகிடும், டினாமினேட்டர்ல 17 வந்துடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8/17. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும், காஸ் எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கூடாது. சின்ஸ் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5/2. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதனால் காஸ் எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் ஆஃப் 8/17 எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சைன் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம காஸ் எக்ஸ் ஃபைன் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்தோம், நம்ம காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் 12/13. அப்போ அதேமாரி என்ன பண்ணணும், நம்ம சைன் ஒய் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 ஆகிடும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சைன் ஸ்கொயர் தீட்டா வேணுனாக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். சப்போஸ் சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் காஸ் ஒய்க்கு வந்து 12/13. சப்போ 12/13 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டா 1 மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 பை டினாமினேட்டரில் 13 ஸ்கொயர் பண்ணாக்கா 169. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மட்டில் பண்ணாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 144 பை 169 வந்துடும். ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பை 169. ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பை 13 வந்துடும். ஸோ அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துனோம், 5 பை 13 எடுத்துடும். அப்போ
sin x sin y cos x cos y four values therinju poichu idha kandupidicha da and substitution poda mudiyum okayla so sin since 0 less than y less than pi by 2 okayla next tan x equal to sin x by cos x theriyum ungalku so appo tan x value venaga sin x value by cos x value divide pannu sin x is 15 by 17 by cos x is 8 by 17 so 17 17 cancel aidu so tan x equal to 15 by 8 and tan y venaga sin y by cos y plus sin y is 5 by 13 by cos y is 12 by 13 so 13 13 cancel aidu so tan y is equal to 5 by 12 appo indha values la find panna poradha ஃபர்ஸ்ட் சப்டிஷன் போகணும் ஓகேங்களா சப்போஸ் சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்க போறீங்க சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து அந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ல பார்த்தோம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸோ அது சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்ம் இப்போ ஏவுக்கு பிக்கு பதில் எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்கு ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் சைன் டு சைன் ஒய் அங்கே ஏ பி பதில் இங்கே எக்ஸ் ஒய்னு இருக்குது அதுதான் அப்போ சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் அதில் சப்ஷன் பண்ணுது சைன் எக்ஸ் வேல்யூஸ் 15 பை 17 இன்ட்டு காஸ் ஒய் வேல்யூஸ் 12 பை 13 பிளஸ் காஸ் எக்ஸ் வேல்யூஸ் 8 பை 17 இன்ட்டு சைன் ஒய் வேல்யூஸ் 5 பை 13 இப்போ எதாவது கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிடலாம் இல்லை மல்டிப்ளை பண்ணி விடலாம் ஓகேங்களா எதுவும் கேன்சல் ஆகலாம் அப்படியே மல்டிப்ளேஷன் ஃபர்ஸ்ட் டூ ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணினாக்கா 180 பை 221 பிளஸ் நெக்ஸ்ட் டூ மட்டும் பண்ணாக்கா 40 by 221 ஸோ டினாமினேட் சேமாக இருக்குது டினாமினேட் ஒன் டைம்ஸ் நியூமரேட்டர் ஆட் பண்ணினாக்கா நியூமரேட்டர் 180 பிளஸ் 40 இஸ் 220 பை 221 ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா ஸோ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி ஓகேங்களா அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ஓகேங்களா ஸோ அப்போ காஸ் எக்ஸ்க்கு வேல்யூ 8 பை 15 இன்ட்டு காஸ் ஒய் வேல்யூஸ் 12 பை 13 பிளஸ் சைன் எக்ஸ் வேல்யூஸ் 15 பை 17 இன்ட்டு சைன் ஒய் வேல்யூஸ் 5 பை 13 ஓகேங்களா நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்க டினாமினேட்டர் டினாமினேட் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 96 பை 15 இன்ட்டு 13 பிளஸ் 75 பை 17 இன்ட்டு 13 ஓகேங்களா ஸோ ஈக்குவல் டு நியூமரே டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா இல்லை ஸோ எல்சிஎம் எடுத்துங்க ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கனாக்கா இதான் எல்சிஎம் போன சம்மில் டினாமினேட் சேம் வந்தது ஆட் பண்ணிட்டீங்க ஸோ இதில் டினாமினேட் சேமாக இல்லை அப்போ எல்சிஎம் வந்து 13 இன்ட்டு 15 இன்ட்டு 17 எடுக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா டினாமில் 15 இன்ட்டு 13 இருக்குது ஸோ 17 மிஸ் ஆகுது அப்போ 96 கூட 17 மட்டும் பண்ணிடணும் ப்ளஸ் செகண்ட் டினாமினில் 17 13 மட்டும் தான் இருக்குது என்ன மிஸ் ஆகுதுனாக்கா 17 13 மட்டும் 15 மிஸ் ஆகுது ஸோ அப்போ 75 கூட 15 மட்டும் பண்ணிடணும் ஸோ அப்போ நியூமெண்ட்டில் மட்டும் பண்ணினாக்கா 96 17 மட்டும் பண்ணாக்கா 1632 பிளஸ் 75 15 மட்டும் பண்ணாக்கா 1125 பை இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக மட்டும் பண்ணாக்கா 3 டைமு 3315 வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ நியூமெட் ஆட் பண்ணினாக்கா 2757 பை த டினாமினேட்டர் 3315 தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர் டேன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ டேன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபைன் பண்ணாக்கா டேன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா டேன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா இஸ் டேன் ஏ பிளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி இப்போ டேன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பிளஸ் டேன் ஒய் பை 1 மைனஸ் டேன் எக்ஸ் டேன் ஒய் அப்போ டேன் எக்ஸ் டேன் ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் சப்ஷன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஈக்குவல் டு டேன் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 15 பை 8 பிளஸ் டேன் ஒய் வேல்யூஸ் 5 பை 12 பை 1 மைனஸ் டேன் எக்ஸுக்கு 15 பை 18 இன்ட்டு டேன் ஒய்க்கு 5 பை 12 ஓகேங்களா ஸோ நியூமெரேட்டரில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்சிஎம் 24 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ டினாமினேட்டர் 8 இருக்குது ஸோ 3 ஆர் மட்டும் 45 பிளஸ் 12 இருக்குது 12 மட்டும்னா 10 ஆகிடும் ஓகேங்களா ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மைனஸ் இந்த டூ ஃபிராக்ஷன் மட்டும் பண்ணி நியூமரேட்டர் மட்டும் பண்ணிக்கா 15 இன்ட்டு 5 இஸ் 75 பை டினாமினேட்டர் 8 இன்ட்டு 12 இஸ் 96 ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பார்த்தா 45 கூட 10 ஆட் பண்ணாக்கா 55 ஆகிடும் ஸோ 55 பை 24 டினாமினேட்டரில் வந்து கிராஸ் மட்டும் பண்ணினாக்கா 96 இன்ட்டு 1 96 மைனஸ் 75 96 ஆகிடும் ஓகேங்களா ஸோ டேன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 பை 24 டினாமினேட்டரில் செப்பரேட் பண்ணால் 21 பை 96 வரும் ஓகேங்களா ஸோ 50 பை 24 இன்ட்டு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோ பண்ணால் 96 பை 21 ஆகிடும் ஸோ இந்த 24 96 கேன்சல் பண்ணலாம் ஸோ 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் இருக்கும் ஸோ ரிமைனிங் வந்து 55 இன்ட்டு 4 இருக்கும் நியூமெரேட்டரில் டினாமினேட்டர் 21 இருக்கும் ஸோ 55 இன்ட்டு 4 மட்டும் பண்ணால் 220 பை 21 திஸ் இஸ் டேன் எக்ஸ் பிளஸ் ஒய் தட்ஸ் ஆல்
Next exercise 3.4 la question number 2. If sin a equal to 3/5 and cos b equal to 9/41, comma 0 less than a less than pi by 2, comma 0 less than b less than pi by 2, find the value of first row denominator sin a plus b, second row denominator cos a minus b. Okay, so that is same model dhaan, first sum model dhaan. So given interval na kudutra paarenga 0 to pi by 2. So a and b are lies in the first quadrant dhaan. Okay, so all are positive. All trigonometric ratios are positive. So sin a cos b value mattum kuduthranga. Pona sum model la sin a cos a find pannanum. Adhe mari cos b kuduthranga sin a find pannanum. Okay, so adhe model dhaan. Ipa cos a venaka root of 1 minus sin square. Root of 1 minus sin value is 3/5 the whole square. So square root of 1 minus 3 square root of 9 add on, 5 square root of 25 add on. Suppose square root of 1 minus 9/25. So cross multiply pannanga 1 into 25 25. So 25 minus 9/25. So 25 9 minus paninaga 16 vandrum, 16/25. So square root irudinaga plus or minus 4/5 varum. So cos a equal to 4/5 positive value dhaan eduthanum. Next cos b equal to 9/41 kuduthranga. So sin b venum, sin b equal to square root of 1 minus cos square b. So equal to square root of 1 minus cos b value 9/41, so 9/41 whole square. So square pani inaka 1 minus 81/41 square pani inaka 1681. So cross multiply pani inaka 1681 minus 81/1681. So separate pani inaka 1600/1681. So root eduthi inaka plus or minus 40/41 vandrum. So plus value eduthanum. So sin b equal to 40/41. Okay, so first row denominator poyidalam. So first row denominator is sin a plus b find பண்ண சொல்றாங்க. So sin a plus b formula is sin a cos b plus cos a sin b. So sin a value is 3/5 into cos b value is 9/41 plus cos a value is 4/5 plus cos a value is 4/5 into sin b value is 40/41. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 3 9 மல்டிப்ளை பண்ணா 27 பை டினாமினேட்டர் 5 ம் 41 ம் மல்டிப்ளை பண்ணா 205 plus 4 × 40 மட்டும் 160/5 × 40 மட்டும் 205. So denom same இருக்கு. 205 1 times ரைட் பண்ணி நியூமரேட் ஆட் பண்ணினாக்க 187. That's all. Second denominator cos a minus b. Cos a minus b formula is cos a cos b plus sin a sin b. So value substitution பண்ணி cos a value is 4/5, cos b value is 9/41 plus sin a value is 3/5 into sin b value is 40/41. ஓகேங்களா? So மட்டும் பண்ணினாக்க 4 9 36/ denominator 5 × 40 மட்டும் 205 plus 3 × 40 is 120/5 × 41 is 205. So denominator same இருக்கு. Denominator write பண்ணா 205, numerator add பண்ணினாக்க 36 plus 120 ஆனா 156. So second denominator power. Next exercise 3.4 la question number 3. Find cos of x minus y given that cos x equal to minus 4/5 with pi less than x less than 3 π/2 and sin y equal to minus 24/25 with pi less than y less than 3 π/2. So first two sum la trigonometric ratios on the first quadrant la irundha enaka 0 to π/2 kudutum. The third sum la paருங்க interval pi to 3 π/2 kuduthraanga. Okay, la so quadrant vandu maarum. So appo x lies in the third quadrant. Appo தேர்ட் குவாட்ரண்ட்ல காட் எக்ஸும் டேன் எக்ஸும் பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ பை டு 3 π/2 இன்டர்வல் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல லையாகும். அப்போ இல்லை காட்டும் டேன் மட்டும் தான் பாசிட்டிவ், இது எல்லாமே மைனஸாக இருக்கும். ஸோ காசு சைனு எல்லாமே மைனஸாக இருக்கும். ஸோ அப்போ காசு எக்ஸ்னா கொடுத்துறானாக்கா மைனஸ் 4/5. ஸோ இதுலேருந்து சைன் எக்ஸ் நம்ம டெரிவ் பண்ணிக்கணும். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ sin x equal to square root of 1 minus of cos x in a value minus 4/5 the whole square. Okay, la equal to square root of 1 minus minus 4/5 square naka plus 16/25 norum. So cross multiply paninaka 25 − 16/25 equal to 9 square root of 9/25 root edinaka 3/5 plus or minus norum. So la the quadrant la undu enadhu தேர்ட் குவார்டரில் காட்டும் டேன் மட்டும் தான் ப்ளஸ், மற்ற எல்லாமே மைனஸாக இருக்குது. இப்போ மைனஸ் வேல்யூ தான் எடுத்துணும். அப்போ சைன் வேல்யூ வந்து மைனஸ் 3/5. ஓகேங்களா? மைனஸ் 3/5 எடுத்துக்கணும். ஸோ சின்ஸ் பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3 π/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பை லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 3 π/2 கொடுத்துறாங்க.
சோ இதுவும் தேர்ட் குவாட்ரன்ட் இது ஒய் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரன்ட்டு போல காட் ஒய்யும் டேன் ஒய்யும் பாசிட்டிவ் இது எல்லாமே மைனஸ் ஓகேங்களா. சப்போஸ் சின்ஸ் எஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருங்க. சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுலேருந்து காஸ் காஸ் ஒய் ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒய். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பண்ணாக்கா ஃபைவ் செவன்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணாக்கா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் வெளியில் இருக்கிற மைனஸ் அப்ளை பண்ணிடும். கிராஸ் மாடல் பண்ணினாக்கா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தீங்கனாக்கா காஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஓகேங்களா. அப்போ இது நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம் நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும். எனக்கு இது தேர்ட் குவாட்ரண்ட்ல காட்டும் டேன் மட்டும் தான் பாசிட்டிவ் இது எல்லாமே மைனஸ். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ஃபைன் பண்ண சொன்னால் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறீங்க. காஸ் எக்ஸ் வேல்யூ மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு காஸ் ஒய்க்கு வேல்யூ மைனஸ் செவன் பை ஃபைவ் ப்ளஸ் சைன் எக்ஸ்க்கு மைனஸ் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு சைன் ஒய்க்கு மைனஸ் டூ பை டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடு ஃபோர் செவன்ஸ் டுவெண்ட்டி எயிட் பை ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடு த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன்டி டூ பை டினாமிட்டில் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டினாமிட்டு சேமாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு நியூமெட் ஆட் பண்ணினாக்கா ஹண்ட்ரட் ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணாக்க ஃபோர் பை ஃபைவ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர் எக்ஸ் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபைண்ட் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் கிவன் தட் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை செவன்டீன் வித் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பை பை டூ அண்ட் காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் வித் பை லெஸ் தென் ஒய் லெஸ் தென் த்ரீ பை பை டூ ஓகேவா. ஸோ இது அதே மாடல் தான். ஸோ இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ டு பை பை டூன்னு இருக்குது. அப்போ ஜீரோ டு பை பை டூ வந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டில் ஆல் த டினாமெட்ரி ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ் தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைன் எக்ஸு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை செவன்டீன் இருக்குது. இப்போ காஸ் எக்ஸ் பாசிட்டிவாக தான் எடுத்துடும் ஓகேங்களா. இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் எக்ஸ்க்கு வேல்யூஸ் எயிட் பை செவன்டீன் அப்ளை பண்ணுறீங்க ஸ்கொயர் பண்ணினாக்கா. ஸோ ஸ்கொயர் ஒன் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் பை டூ எயிட்டி நைன் கிராஸ் மல்டிபிளேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா டூ எயிட்டி நைன் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் பை டூ எயிட்டி நைன் ஓகேங்களா. செப்பரேட் பண்ணினாக்கா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ எயிட்டி நைன். ஸோ ரூட் எடுத்தீங்கனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் பை செவன்டீன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டில் இருக்கிறதால எக்ஸ் எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் வேலை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை செவன்டீன் எடுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா பை லெஸ் தென் ஒய் லெஸ் தென் த்ரீ பை பிட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஒய் லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரன்ட். அப்போ தேர்ட் குவாட்ரன்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ தேர்ட் குவாட்ரன்ட்டில் டேன் ஒய்யும் காட் ஒய் மட்டும் தான் பாசிட்டிவ் இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ கிவனில் காஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துறாங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இது யூஸ் பண்ணி சைன் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். சைன் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். இப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் வேல்யூ காஸ் வேல்யூஸ் காஸ் ஒய் வேல்யூஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறீங்க. சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணாக்கா ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் பண்ண சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ கிராஸ் மட்டும் பண்ணினாக்கா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ சைன் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் செப்பரேட் பண்ணினாக்கா ஃபார்ட்டி நைன் பை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ ரூட் எடுத்தினாக்கா சைன் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா. ஸோ நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்தணும். எனக்கு தேர்ட் குவாட்ரன்ட்டு தேர்ட் குவாட்ரன்ட்ல டேனும் காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ் இது எல்லாமே நெகட்டிவ். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ஃபைன் பண்ண சொன்னாங்களோ ஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். ஸோ சைன் எக்ஸ் வேல்யூஸ் எயிட் பை செவன்டீன் இன்ட்டு காஸ் ஒய் வேல்யூஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் காஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஃபிஃப்டீன் பை செவன்டீன் இன்ட்டு சைன் ஒய் வேல்யூஸ் மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா. ஸோ மட்டில் பண்ணினாக்கா மைனஸ் ஒன் நைன்டி டூ பை ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ். இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஃபிஃப்டீன் இன்ட்டு செவன் மட்டில் பண்ணினாக்கா ஒன் நாட் ஃபைவ் பை செவன்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணினாக்கா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு ஸோ டினாம் சேம் மார்க் நியூமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் நைன்டி டூலேருந்து ஒன் நாட் ஃபைவ் மைனஸ் பண்ணினாக்கா மைனஸ் எயிட்டி செவன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் காஸ் ஆஃப் ஒன் நாட் ஃபைவ் டிகிரி செகண்ட் ரோம் லெட்டர் சைன் ஒன் நாட் ஃபைவ் டிகிரி தேர்ட் ஒன் இஸ் டேன் செவன் ஃபைவ் பை டுவெல் இதோட வேல்யூ கேட்குறேன் ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு காஸ் ஒன் நாட் ஃபைவ் டிகிரி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா காஸ் சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது இந்த காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குல்ல
cos a plus b formula cos a minus b formula sin a plus b formula sin a minus b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இந்த கொடுத்த அந்த ஆங்கிள்ஸ் பிரிக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இத 105 எப்படி பிரிக்கலாம் cos 60 டிகிரி plus 45 டிகிரி பிரிக்கலாம் இந்த 60 என்றது a வெச்சுக்கலாம் 45 என்றது b னு வெச்சுக்கலாம் அப்ப இது எந்த ஃபார்முலா இருக்குனாக்க காம்பவுண்ட் ஆங்கிள்ல cos a plus b ஃபார்முலா இருக்கு சோ அப்ப cos a plus b ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் cos a cos b minus sin a sin b ஓகேங்களா அப்ப a க்கு 60 டிகிரி போடணும் b க்கு வந்து 45 டிகிரி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அப்ப cos ஏ அப்ப காஸ் 60 டிகிரி இன்ட்டு காஸ் பி காஸ் 45 டிகிரி மைனஸ் சைன் ஏ ஸோ சைன் 60 டிகிரி இன்ட்டு சைன் பி சைன் 45 டிகிரி ஸோ இதுக்கு வேல்யூ தெரியும் உங்களுக்கு அந்த டேபிள் காலம் டிக்னாமெட்ரி டேபிள் காலம் தெரியும் உங்களுக்கு ஸோ காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/2 இன்ட்டு காஸ் 45 வேல்யூ இஸ் 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ √3/2 இன்ட்டு சைன் 45 டிகிரி வேல்யூ இஸ் 1/√2 ஓகேங்களா ஸோ மட்டும் எப்படின்னா 1/√2 வந்துடும் மைனஸ் √3/2√2 இப்போ டினாமினேட் சேமாக இருக்குது ஸோ 2√2 ரைட் பண்ணிட்டு நியூமரேட்டர் பண்ணால் 1-√3 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 1-√3/2√2 இதோடைய டேர்ம் டினாமினேட்ல என்ன டேர்ம் இருக்குது அதனுடைய இரேஷன் நம்பரால் மட்டும் பண்ணும் √2 √2 மட்டும் பண்ணி டினாமினேட்டில் வந்து ரேஷ் நம்பர் அதாவது ரூட் நம்பர் வராத அளவுக்கு மாற்றணும் அப்போ டினாமில் என்ன இருக்குது ரூட் நம்பர் அதால் மட்டும் பண்ணி நியூமெட் டினாமிட்ரு ஸோ √2 √2 மட்டும் பண்ணி நியூமெட் டினாமிட்ரு ஸோ √2 மட்டும் √2 மைனஸ் √3 √2 மட்டும் பண்ணால் √6 பை டினாமிட்டர் மட்டும் பண்ணினாக்கா 2 √2 √2 பண்ணால் 2 வந்துடும் 2 × 4 ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் சைன் 105 டிகிரி ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா சைன் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இப்போ இது சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லா ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்ல பண்ணால் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஸோ ஏவுக்கு 60 டிகிரி பிக்கு 45 டிகிரி அப்ளை பண்ணுறீங்க ஸோ சைன் 60 டிகிரி இன்ட்டு காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி ஸோ சைன் 60 வேல்யூ வந்து √3/2 இன்ட்டு காஸ் 45 வேல்யூ வந்து 1/√2 ப்ளஸ் காஸ் 60 வேல்யூ இஸ் 1/2 இன்ட்டு காஸ் 45 வேல்யூஸ் 1/√2 ஓகேங்களா ஸோ மட்டும் பண்ணினாக்கா நியூமெட்டில் √3 × 1 √3 டினாமினேட் மட்டும் 2 × √2 ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் என்னாக்கா 1/√2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஸோ டினாமினேட்டர் வந்து ஒன் டைம்ஸ் ரைட் பண்ணிட்டு நியூமெட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ √3 + 1/√2 ஸோ தேர்ட் ரோம் லெட்டர் டேன் 7π/12 அப்போ பை இருக்குது அப்போ பை இருந்தாலும் அது என்ன ரேடியனாக இருக்குது அதை டிகிரியாக மாற்றணும் இப்போ பையாக இருக்கிறது அந்த ரேடியன் டிகிரியாக மாறினாக்கா 180π/πயால் மட்டும் போகணும் இப்போ டேன் ஆஃப் 7π/12 180° / π ஸோ π கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த 12 இந்த 180 கேன்சல் பண்ணலாம் 6 டேபிளில் 2 6 12 36 180 ஓகேங்களா ஸோ மட்டும் 2 அகைன் பண்ணினாக்கா 15 வந்துடும் ஸோ டேன் 7π/12 எப்படி ரைட் பண்ணாக்கா டேன் ஆஃப் 7 × 15 ஸோ டேன் 105 டிகிரி வந்துடும் இந்த டேன் 105 டிகிரி எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் பிரிக்கலாம் ஸோ டேன் 60 + 45 டிகிரி பிரிக்கலாம் இப்போ டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லாம் ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்ல தெரியும் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 − டேன் ஏ டேன் பி ஏவுக்கு 60 பிக்கு 45 அப்ளை பண்ணினாக்கா டேன் 60° + டேன் 45° / 1 − டேன் 60° இன்ட்டு டேன் 45 டிகிரி டேன் 60 டிகிரி வேல்யூஸ் √3 + டேன் 45 வேல்யூஸ் 1 / 1 − டேன் 60 வேல்யூஸ் √3 × டேன் 45 வேல்யூ 1 ஓகேவா அப்போ நியூமரேட்டர் √3 + 1 டினாமினேட்டர் 1 − √3 இருக்கும் நெக்ஸ்ட்டு டினாமினேட்டருடைய டேர்முடைய காஞ்சுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மட்டும் பண்ணணும் ஓகேங்களா √3 + 1 / 1 − √3 இன்ட்டு டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டு 1 − √3 காஞ்சுகேட் வந்து 1 + √3 1 + √3 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மட்டும் பண்ணுறீங்க ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா மட்டும் பண்ணால் √3 + 1 வந்து 2 times இருக்குது அப்போ அதனால் √3 + 1 ஹோல் ஸ்கொயர் போட்டலாம் டினாமினேட்டர் வந்து a + b × a − b ஃபார்ம்லா ஸோ அப்போ a + b × a − b னாக்கா a² - b² ஸோ √1² - √3² ஸோ நியூமெட்டில் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் டினாமினேட்டில் a² - b² பண்ணாக்கா 1² - 1 − √3² - 3 ஆகிடும் நியூமெட்டில் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல a² + 2ab + b² ஸோ √3² + 2√3 × 1 + 1² நெக்ஸ்ட்டு √3² - 3 ஆகிடும் ப்ளஸ் 2√3 + 1² - 1 டினாமினேட்டில் 1 − 3 − 2 = ஸோ இதில் 3 அந்த 1 ஆட் பண்ணினா நியூமெரேட்டரில் 4 ஆகிடும் 4 + 2√3 − 2 வந்துடும் ஸோ நியூமெரேட்டரில் வந்து 2 காமன் வேல்யூ எடுத்தினாக்கா 2 + √3 / 2 வந்துடும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரிமைனிங் நம்பருக்கு என்னன்னாக்கா −√3 வரும் ஸோ இந்த மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா
வெளியிலே வச்சுக்கலாம் மைனஸ், ஓகேங்களா? நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 க்வெஸ்சன் நம்பர் 6. ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் காஸ் ஆஃப் 30° பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ. செகண்ட் ஃபார்ம் லெட்டர் காஸ் ஆஃப் பை பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. தேர்ட் ஃபார்ம் லெட்டர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் நெக்ஸ்ட் இதில் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்மில் இருக்குது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் சைன் பி, ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் சைன் பி, காஸ் 30° இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 30° இன்ட்டு சைன் எக்ஸ், ஓகேங்களா? ஸோ காஸ் 30° வேல்யூஸ் √3/2 இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 30° வேல்யூஸ் 1/2 இன்ட்டு சைன் எக்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டினாமீட்டரு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காமன், அப்போ √3 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ. ஸோ டினாம் சேமாக இருக்குது, ஒன் டைம்ஸ் ரைட் பண்ணிட்டு நியூமெட் பார்த்தீங்கன்னாக்கா √3 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ, ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்ம் லெட்டர் காஸ் பை பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா பண்ணோம். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்மில். ஸோ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்மில் உங்களுக்கு தெரியும், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்மில், ஓகேங்களா? இப்போ காஸ் ஏவுக்கு பை, பிக்கு வந்து தீட்டா, அப்போ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் பை இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ காஸ் பை, காஸ் பைனாக்கா 180°, பைனாக்கா 180. ஸோ அப்போ அது காஸ் 180° வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் 180 வேல்யூ 0 ஆகிடும். காஸ் சைன் பை, சைன் பை மீன்ஸு சைன் 180 அர்த்தம். ஸோ 0 இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ செகண்ட் டைம் 0 ஆகிடும், அப்போ மைனஸ் 1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்ம் லெட்டர் சைன் பை பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது சைன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா, சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ ஏவுக்கு பை, பிக்கு தீட்டா, அப்படியே அப்ளை பண்ணிங்கனாக்கா சைன் பை இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் பை இன்ட்டு சைன் தீட்டா. சைன் 180° ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? சைன் பையினாக்கா 180 அர்த்தம், 0 டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் பைக்கு வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 டு சைன் தீட்டா. ஸோ ஃபஸ்ட் டைம் 0 ஆகிடும், நெக்ஸ்ட் சைன் டைம்னா மைனஸ் 1 இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 க்வெஸ்சன் நம்பர் 7. ஃபைண்ட் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் சைன் 15° அண்ட் காஸ் 15°. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ என்ன இதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைன் 15° காஸ் 15°. ஸோ இப்போ சைன் 15° ஈக்குவல் டு எப்படி பிரிக்கலாம்னாக்கா சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முக்கு பிரிக்கலாம். சைன் ஏ மைனஸ் பினாக்கா சைன் 45° மைனஸ் 13 பிரிக்கலாம், எதை சைன் 15. ஸோ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்ம்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அப்ளை பண்ணினாக்கா சைன் 45° இன்ட்டு காஸ் 30° மைனஸ் காஸ் 45° இன்ட்டு சைன் 30°. ஸோ சைன் 45° வேல்யூஸ் 1/√2 இன்ட்டு காஸ் 30° வேல்யூஸ் √3/2 மைனஸ் காஸ் 45 வேல்யூஸ் 1/√2 இன்ட்டு சைன் 30° 1/2, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா நியூமரேட்டில் √3 டினாமினேட்டர் 2√2 மைனஸ் நியூமரேட்டில் 1/ டினாமினேட்டர் 2√2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஒன் டைம் ரைட் பண்ணிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணால் √3 மைனஸ் 1 ஆகிடும். ஸோ சைன் 15° இஸ் ஈக்குவல் டு √3/2√2 மைனஸ் 1/2√2 ரைட் பண்ணலாம், ஆர் √3 மைனஸ் 1/2√2 ரைட் பண்ணலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு காஸ் 15°. ஸோ அப்போ காஸ் 15°னாக்கா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முக்கு பிரிக்கிறீங்க, எது அந்த 15°யை. ஸோ காஸ் 45° மைனஸ் 30. ஸோ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இஸ் காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் 45° இன்ட்டு காஸ் 30° பிளஸ் சைன் 45° இன்ட்டு சைன் 30°. ஸோ காஸ் 45 வேல்யூ இஸ் 1/√2 காஸ் 30° இஸ் √3/2 பிளஸ் சைன் 45 வேல்யூ இஸ் 1/√2 இன்ட்டு சைன் 30° இஸ் 1/2, ஓகேங்களா? ஸோ டினாம் சேமாக இருக்குது, நியூமேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ √3 பிளஸ் 1/2√2. ஸோ காஸ் 15° இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தால் √3/2√2 பிளஸ் 1/2√2 ஆர் √3 பிளஸ் 1/2√2. அதெல்லாம் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூ ஆட் பண்ணுறீங்க, சைன் 15° பிளஸ் காஸ் 15°. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக தெரியல, சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. ஸோ அந்த ஃபார்ம் கொண்டு வரீங்க, சைன் 15° பிளஸ் காஸ் 15° டூ ஆட் பண்ணினாக்கா சைன் 15° வந்து √3 மைனஸ் 1/2√2
plus cos 15 degree on the root 3 plus 1 by 2 root 2. So denominator same mark, name add panina ka root 3 minus 1 plus root 3 plus 1. So plus 1 minus 1 cancel. So 2 times a root 3 irukon. So 2 times a root 3 by denominator 2 root 2, 2 2 cancel aidum. So appa root 3 by root 2 nu. Okay la. Next root 3 by root 2 என்ன பண்ணீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன இருக்கோ அந்த நம்பரால நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்க சோ அப்ப root 3 into root 2 by root 2 into root 2 அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் பார்த்தனக்கா root 6 by 2 வந்துரும் நியூமரேட்டர்ல பார்த்தனக்கா root 3 root 2 மல்டிப்ளைனா root 6 ஆயிடும் டினாமினேட்டர்ல root 2 root 2 மல்டிப்ளைனா 2 ஆயிடும் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் சோ ப்ராடக்ட் ஒன்னா sin 15 degree into cos 15 degree sin 15 degree க்கு cos 15 degree க்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு சோ அப்படியே மல்டிப்ளை பண்ண நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணனும் डिनामेटर डिनामेटर मटल पड़ीना सो न्यूमेटर ए प्लस बी इंटू एम फॉर्मला सो ए प्लस बी इंटू एम फॉर्मला ए स्क्वायर माइनस बी स्क्वायर फॉर्मला सो अब रूट थ्री स्क्वायर माइनस वन स्क्वायर डिनामेटर मटल पड़ीना टू टू मटल पड़ी फोर आई रूट टू रूट पड़ी टू आई अब एट आई ओके सो अब न्यूमेटर रूट थ्री स्क्वायर पड़ी थ्री आई माइनस वन आई एट थ्री माइनस टू टू बै एट वो सो कैनसल पड़ी वन बै फोर इधक्ट रूट ओके सो क्वाड्रेटिक इक्वेशन फॉर्म सो प्रोडक्ट रूट वन बै फोर रेक्योर इक्वेशन इज क्वाड्रेटिक इक्वेशन फॉर्म एक्स स्क्वायर माइनस सम ऑफ द रूट्स इंटू एक्स प्लस प्रोडक्ट रूट सो एक्स स्क्वायर माइनस सम ऑफ द रूट वैल्यू पाती रूट सिक्स बै टू इंटू एक्स प्लस प्रोडक्ट रूट इज वन बै फोर ईक्वल टू जीरो ओकेवा सो फ्रैक्शन थ्रोट ना फोर मटल पड़ना सो फोर मटल फोर एक्स स्क्वायर माइनस टू रूट सिक्स एक्स प्लस वन ईक्वल जीरो क्वाड्रेटिक इक्वेशन नेक्स्ट एक्सरसाइज 3.4 लो क्वेश्चन नंबर 8 एक्सपैंड कॉस ऑफ ए प्लस बी प्लस सी एंड प्रूव दैट कॉस ए कॉस बी कॉस सी इक्वल टू साइन ए साइन बी साइन सॉरी साइन ए साइन बी कॉस सी प्लस साइन बी साइन सी कॉस ए प्लस साइन सी साइन ए कॉस बी इफ ए प्लस बी प्लस सी इक्वल टू पाई बी टू குடுறோம் இல்ல இதல कॉस ए प्लस बी ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இதல 3 டம்ஸ் இருக்குல ஏ प्लस बी प्लस सी अल ए प्लस बी और टेम आव सी और टेम आस ए प्लस फॉर्म यूस पड़ी सो का ए प्लस बी प्लस सी ए प्लस बी एवो सी बी वेटे कास ए प्लस बी फॉर्म अप्ले पड़ी कास ए प्लस बी फॉर्मला कास ए कास बी माइनस साइन ए साइन बी अब ए प्लस बी बी की वो सी ओके कास ए प्लस बी इंटू का माइनस साइन ए प्लस बी इंटू साइन सी ओकेवा नेक्स्ट இந்த ஃபர்ஸ்ட் டம் பாத்தீனாக்க காஸ் ஏ பிளஸ் பி இருக்குல அதுக்கு அகைன் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்ப காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இன்ட்டு காஸ் சி ஓகேலா மைனஸ் இங்க வந்து சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க ஓகேலா சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணினாக்கா ஸோ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்ல போட்டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் சி இப்போ வெளியில் டேம் வெளியில் இருக்குல்ல அந்த டேமால உள்ள மட்டும் பண்ணுங்க காஸ் சி இருக்குல்ல அதெல்லாம் உள்ள மட்டும் பண்றீங்க ஸோ காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் sin a sin b sin c ஆட அதே மாதிரி இங்க வெளியில இருக்கிற sin c அள உள்ள மட்டும் பண்ணினாக்கா minus sin a cos b sin c minus cos a sin b sin c ன்னு வந்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் a + b + c = π / 2 ன்னு கொடுத்துறாங்க गिवन சோ இதல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் டெரிவேட் பண்ணிக்கலாம் cos a + b + c = cos π / 2 சோ both the two side cos அப்ளை பண்ணினாக்கா cos a + b + c = cos π / 2 सब कॉस ए कॉस बी कॉस सी माइनस साइन ए साइन बी साइन सी माइनस साइन ए कॉस बी साइन सी माइनस कॉस ए साइन बी साइन सी इक्वल टू जीरो எடுத்துறோம் ஓகேவா சோ कॉस ए कॉस बी कॉस सी इक्वल टू இருக்குற அந்த டம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலா சம் பண்ணினாக்கா பிளஸ் ஆயிடும் சோ அப்ப साइन ए साइन बी कॉस सी प्लस साइन ए कॉस बी साइन सी प्लस cos a sin b sin c னு ஓகேலா இந்த டம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலா சம் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தினாக்கா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதான் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 3.4 ல குவெஸ்டன் நம்பர் 9 Prove that first form letter sine of 45 degree plus theta minus sine of 45 degree minus theta equal to
root 2 sin theta. Second formula is sin of 30 degree plus theta plus cos of 60 degree plus theta equal to cos theta. Okay. So, this is the sin formula. Use sin A plus B formula, sin A minus B formula. Use so, left-hand side is left-hand side sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta. So, sin A plus B formula and sin A minus B formula. Use okay. And formula use pannunga. But sin A plus B formula use pannunga. First term sin 45 degree plus theta okay. Sin A plus B formula use pannunga. Sin 45 degree into cos theta plus cos 45 degree into sin theta. Okay. Minus of next sin A minus B formula. So sin 45 degree into cos theta minus cos 45 degree into sin theta. Okay. So sin 45 degree value is 1 by root 2 into cos theta plus cos 45 degree value is 1 by root 2 into sin theta. So minus of bracket la sin 45 degree is 1 by root 2 cos theta minus cos 45 degree is 1 by root 2 into sin theta. Okay. Next 1 by root 2 cos theta plus 1 by root 2 sin theta. So in the minus apply pannumbodhu minus 1 by root 2 cos theta aidum. இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஒன் பை ரூட் டூ சைன் திட்டா. ஸோ பிளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடு பாருங்க, பிளஸ் டைம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன் பை ரூட் டூ சைன் திட்டா, ஒன் பை ரூட் சைன் டூ டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் டூ இருக்கு. அப்போ ஒன் பை ரூட் காமன் வெளியிருந்தினாக்கா சைன் திட்டா பிளஸ் சைன் திட்டா. ஸோ அப்போ ஒன் பை ரூட் டூ இன்ட்டு டூ சைன் திட்டான்னு வரும். ஸோ இது எப்படி பிரிக்கலானாக்கா ஒன் பை ரூட் டூ இன்ட்டு டூ சைன் திட்டான்றது எப்படி பிரிக்கலாம்னா ஒன் பை ரூட் டூ இன்ட்டு 2 sin theta root 2 into root 2 sin theta பண்ணலாம். ஒரு ரூட் டூ ஒரு ரூட் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து ரூட் டூ சைன் திட்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் சைன் 30 டிகிரி பிளஸ் தீட்டா பிளஸ் காஸ் 60 டிகிரி பிளஸ் தீட்டா ஈக்குவல் காஸ் டான் பண்ணணும். இதில் சைன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லாவும் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. ஸோ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லாவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க சைன் 30 டிகிரி பிளஸ் தீட்டாவை. ஸோ சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ சைன் 30 டிகிரி இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 30 டிகிரி இன்ட்டு சைன் தீட்டா பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்ல நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ காஸ் 60 டிகிரி இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் 60 டிகிரி இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? சைன் 60 சரி சைன் 30 டிகிரி வேல்யூஸ் 1 பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 30 டிகிரி இஸ் ரூட் 3 பை 2 இன்ட்டு சைன் தீட்டா பிளஸ் காஸ் 60 இஸ் 1 பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் 60 வேல்யூ ரூட் 3 பை 2 இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? இதில் பிளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல். ஸோ ஒன் பை ரூட் ஒன் பை டூ காஸ் தீட்டா, ஒன் பை டூ காஸ் தீட்டா டூ டைம்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை டூ காமன் வெளியே எடுத்தினாக்கா காஸ் தீட்டா பிளஸ் சைன் காஸ் தீட்டா இருக்கும். காஸ் தீட்டா வந்து டூ டைம்ஸ் இருந்தால் டூ காஸ் தீட்டா. ஸோ டூ டூ கேன்சல் பண்ணாக்கா வெறும் காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4 க்வெஸ்சன் நம்பர் 10. இஃப் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அது கொஸ்டின் என்னக்கா ஏ காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஷோ தட் ஏ பிளஸ் பி இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி காட் ஒய்னு கொடுத்துறாங்க. ஸோ வெரி சிம்பிள் சம். ஸோ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா இதில் வர மாரி இருக்குது. ஸோ அதனால் காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா இதில் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா. ஓகேங்களா? ஸோ ஏ வந்துட்டு வெளியே வச்சுட்டு காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லா அப்ளை பண்ணாக்கா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா யூஸ் பண்ணாக்கா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் அண்ட் சைன் ஒய். வெளியில் இருக்கிற அந்த ஏவல் உள்ள மட்டும் பண்ணினாக்கா ஏ காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு பி எல்ல உள்ள மட்டும் பண்ணால் பி காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் பி சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் லைக் டைம்ஸில் குரூப் பண்ணிங்க. அதாவது காஸ் எக்ஸ் காஸ் ஒய் டைம்ஸ் ஒன் சைடு ஆகும், சைன் எக்ஸ் சைன் ஒயின்ட்டு அனர் சைடும் குரூப் பண்ணிங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பி காஸ் எக்ஸ் காஸ் ஒய்யை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஏ காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் பி காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு அதுமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மைனஸ் ஏ சைன் எக்ஸ் சைன் ஒய்யை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஏ சைன் எக்ஸ் சைன் ஒய் பிளஸ் பி சைன் எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா? ஸோ காமனாக காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இருக்குது, வெளியே எடுத்தீங்கனாக்கா ஏ மைனஸ் ஆகிடும். அதுமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா சைன் எக்ஸ் சைன் ஒய் காமனாக வெளியே எடுத்தினாக்கா ஏ பிளஸ் பி ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு காஸ் எக்ஸ் பை சைன் ஒய். ஸோ அந்த ஈக்குவல் அந்த சைடு இருக்கிற அந்த ஒய் டைம் இன் சைடு ஆகும், ஈக்குவல் இன் சைடு இருக்கிற எக்ஸ் டைம் அந்த சைடு மூவ் ஆகுது. எக்ஸ் டைமில் ஒன் சைடு, ஒய் டைமில் ஒன் சைடு போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு காஸ் ஒய் பை சைன் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு காஸ் ஒய் பை சைன் ஒய்ன்றது காட் ஒய் ஆகிடும்,
ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் என்றது டேன் எக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா? ஸோ என்ஸு ஷூட். ஸோ ரீரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு காட் ஒய். தட்ஸ் ஆல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஹோம்வொர்க் சம் எக்ஸாம்பிள் 3.15 அண்ட் எக்ஸாம்பிள் 3.16. டூ சம்ஸ் ஆர் ஹோம்வொர்க்கு, ஒர்க்கப் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.